இன்றைக்கி நம்மளோட சேனலில் சைலாங்கோங் படத்தோட ரெண்டாவது பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாட்டை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பாட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா அந்த பாட்டோட தொடர்ச்சி தான் அந்த படம். அதுக்காக தான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூடவே மேலே ஐகார்ட்லேயும் அந்த வீடியோட லிங்கை கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹார்பரை காட்டுறாங்க. அங்க ஒரு கப்பல் கிளம்புறதுக்கு தயாரா நின்றுட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு தொப்பி போட்ட ஒரு ஆள் வரான். அந்த கப்பலோட கேப்டன் கிட்ட நிறைய பணத்தை கொடுக்குறான். இந்த பெட்டியை பத்திரமா கொண்டு போ அப்படின்னு அந்த கேப்டன் கிட்டயும் சொல்றான். அப்படியே அந்த தொப்பிக்காரனோட கழுத்தை பாருங்க, அவனோட கழுத்துல வித்தியாசமான ஒரு நெக்லஸ் அவன் போட்டிருக்கான். இப்ப அந்த கப்பல் கிளம்பிடுச்சு, கடலுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ அங்க வேலை செய்யற ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒன்னா பேச ஆரம்பிக்கிறானுங்க. டேய், அந்த கேப்டன் கிட்ட அந்த தொப்பிக்காரன் அவ்வளவு பணத்தை கொடுத்தானே, அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னடா இருக்கும்? ஒருவேளை வைரம் வைடூரியான காஸ்ட்லியான பொருள் ஏதாவது அதுக்குள்ள இருந்தா அத மட்டும் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு அந்த கப்பல்ல வேலை செய்யற ஒரு சில பேரு அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்காக கீழே போயிட்டு இருக்காங்க. கீழே போனவனுங்க அந்த பெட்டியில உள்ள ஸ்கிரீனை லைட்டா விலகி பார்த்தா உள்ள ஒரு 10-12 வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறமா பொறுமை அந்த ஸ்கிரீனை விலகிட்டு அப்படியே அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தா அவளோட கழுத்துல பாத்தீங்கன்னா அந்த தொப்பிகரம் போட்டிருந்தால அதே மாதிரி வித்தியாசமான ஒரு டாலர் அவளோட கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. அது ஜொலிக்கிறத பாத்துட்டு காசு மேல உள்ள ஆசையில அந்த சின்ன பொண்ணோட கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் அந்த பையன் எடுத்துறான். எடுத்த அடுத்த செகண்டே அந்த கூண்டுல உள்ள பூட்டு தானாவே உடையுது. அந்த கூண்டுல இருந்து அந்த பொண்ணு அசால்ட்டா வெளியில வரா. ஒய்யால அப்பதான் நமக்கே தெரிய வருது, போன பார்ட்ல இருந்து அந்த மாத்தியானாக் அப்படிங்கிற அந்த பேய் தாங்க அந்த சின்ன பொண்ணு. அவளதான் அந்த கூண்டுக்குள்ள போட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக கப்பல்ல போயிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வெளியில வந்த அந்த பேய் பாக்குறவங்க எல்லாத்தையுமே அப்படியே கருக்கி சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மொத்த கப்பலுமே தக்க தக்க தகன்னு எரியுது. அப்படியே அந்த கப்பல் கடலுக்குள்ள போற மாதிரியும் காட்டிட்டு படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. போன பாட்டுல பெல்லா இருந்தால அவதாங்க இந்த படத்துக்கு ஹீரோயின். அவங்களோட பழைய வீட்டை வித்துட்டு இப்ப புதுசா ஒரு வீட்டை வாங்கி குடி வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு இவளுக்கு முழிப்பு தட்ட வீடு முழுக்க தேடி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பங்கற அந்த பொண்டாட்டிக்காரியோட போட்டோவே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பா அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்க திரும்பி பாக்குறாரு. போன பாட்டுல நல்லா பல பல பலன் இருந்த மனுஷன் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா தாடியெல்லாம் முளைச்சிருக்குது, முன்னாடி சொட்டையே விழுந்துருச்சு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஸ்கூல காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, போன பாட்டுல கடைசி குட்டி தங்கச்சி இருந்தா பாத்தீங்களா அவளே தாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இப்பதான் அம்மா இல்லாத அந்த ஏக்கமே ஏற்படுது. ஃப்ரெண்டோட அம்மா அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அதை பாக்குறப்போ இவளுக்கும் அவளோட அம்மாவோட ஞாபகம் வந்து ரொம்ப தாய்ப்பாசத்துக்காக ஏங்க ஆரம்பிச்சிடறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. சாரி என்ன மன்னிச்சுட்டு, கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு அதனாலதான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு, நீ இங்கே வெயிட் பண்ணு நான் உன்னோட டீச்சரை போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல போறாங்க. அதே நேரத்துல எங்கடா அந்த அக்காகாரிய காணா அப்படின்னு நினைக்காதீங்க. போன பாட்டுல இந்த அக்காகாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையா, கடைசியா கண்ணு வெள்ளையா கொடூரமான பேய் குழந்தை. அந்த குழந்தைய இவ யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு தூக்கிட்டு வரா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இன்னும் அந்த பேய்களை பத்தியும் அமானுஷங்களை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இவனோட தாத்தா ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவர் இந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சு அதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கவரு. அப்பதான் அவரு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுக்கறாரு. இதுல அந்த மாத்தியானக்கை பத்தி இன்னும் அதிகப்படியான தகவல் இருக்கு. உன்னோட தாத்தா அடிக்கடி இந்த புக்கு தான் வாங்கி படிச்சுட்டு இருப்பாரு, இப்போ உனக்கு பயன்படுது. அப்புறம் இந்த புத்தகத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த உன் தாத்தா கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அவர் எனக்கே சூனிய வச்சிருவாரு அப்படின்னு சில நகைச்சுவைகளை பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட புக்கை கொடுக்க அவனும் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையாவே அந்த மாத்தியானக்கை பத்தி நிறைய விஷயங்களை அந்த புத்தகத்துல போட்டிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ படிக்க படிக்க அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. இப்ப அந்த புத்தகம் யாருக்கு தேவைப்படுது, நம்ம ஹீரோயினுக்கு தான் தேவைப்படும் இல்லையா. அதனால நைட்டோட நைட் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இந்த புத்தகத்துல மாத்தியானக்கை பத்தி எல்லா விஷயங்களும் இருக்கு, உனக்கு தேவைப்படும் நினைச்சேன் அதனாலதான் கொண்டு வந்தேன், இதை ஃபுல்லா படி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற அந்த அக்கா கரையை நோட் பண்றா. அதை பார்த்ததுமே அப்பா கிட்ட சொல்றா, அப்பா அவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குப்பா, அவ எதையோ யோசிச்சபடியே இருக்கா, அவகிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த அக்கா கறி பெப்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா அவ கேட்டதை அந்த அப்பங்காரனும் நம்ம ஹீரோயினும் கவனிக்கல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு எனக்கு பெப்பர் வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. கத்தன கத்துக்கு டேபிள்ல உள்ள எல்லா பொருளும் கீழே சிதறி விழுந்துருது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ பாட்டுக்கு எழுந்து அவளோட ரூமுக்கு போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த குட்டி தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவ படியில ஏறி மேல போயிட்டு இருக்கப்போ அவளோட அம்மாவோட போட்டோ பாக்குறா. அதுல வித்தியாசமான ஒரு சத்தம், நீ மறுபடியும் ஜெயலாங்குங்க கூப்பிடணும், நீ ஜெயலாங்குங்க விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. கூடவே அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவ அப்படியே மேல வரா. மேல வந்து பார்த்தா ஒரு பழைய கர்ம கேவலமான பொம்மை, அந்த பொம்மையை அவ கையில எடுக்கிறா. அப்பவும் ஒரு அசிரியர் இவளுக்கு கேக்குது, என் கூட விளையாடு என் கூட விளையாடு அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது. இவளும் அந்த பொம்மையை கையில எடுத்துக்கிட்டு தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிடறா, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த மாத்தியானக்கை பத்தின புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா
அப்பங்காரன் தனியா போயிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வரான். ஆக்சுவலி இந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா இவங்க ஒரு தங்க வாழை வழிபடுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் அவனோட சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. போன பாட்டில் அந்த ஜெயலாங்கோங் அப்படிங்கிற அந்த விளையாட்டை விளையாண்டுருப்பான் பாத்தீங்களா, அதை வீடியோல ரெக்கார்ட் பண்ணி லேப்டாப்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பாத்துக்கிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா இவனோட கடைசி பொண்ணு அந்த குட்டி தங்கச்சிக்காரி பின்னாடியே வந்து அவருக்கு தெரியாம அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த லேப்டாப்பை மூடுறா. இங்க என்ன பண்ற, உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு அந்த குட்டி தங்கச்சிக்காரிய திட்டி அமுச்சு விட்டுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த அப்பங்காரங்கிட்ட செம்மையா சண்டை போடுறான். அப்பா நான் சொல்றதை நம்புங்க, நீங்களே உங்களோட கண்ணு முன்னாடி பாத்தீங்கல்ல, அக்கா கிட்ட ஏதோ ஒரு மாறுதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ, சரி நான் கோமால இருந்தல அந்த நேரத்துல உன் அக்காவுக்கு எனக்கு தெரியாம ஏதாவது விஷயங்கள் சம்பவங்கள் நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அப்பதான் அவளுக்கு குழந்தை பிறந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா நீங்க கோமால இருந்தப்போ அக்காவுக்கு திடீர்னு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு, அவளோட வயிறு திடீர்னு பெருசாச்சு, அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக நானும் ராமும் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தோம். ஆனா வந்து பாக்குறப்போ அவ சுடுகாட்டுல ஒரு சவ குழியில கையில ஒரு குழந்தையோட கிடந்தா. அதுக்கப்புறமா நாங்க அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் அப்பங்காரங்கிட்ட சொல்றான். இது அந்த அப்பங்காரனும் கேட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா, சரி உன் அக்காவை பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு, இப்ப அந்த அக்காக்காரியோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரமா அவளோட கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ துறக்கவே மாட்டா, என்னதான் அவ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேய் குழந்தை எடுத்து இவ கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, அது உன் குழந்தை கிடையாது, அது இயற்கைக்கு மாறா பிறந்த குழந்தை, திடீர்னு நீ கர்ப்பமான, உனக்கு அந்த குழந்தை பிறந்தது, அது உனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்றப்போ அந்த அக்காக்காரி அதை கேட்கவே மாட்டா. அவ என்னோட வயித்துல தானே பிறந்தா, அப்ப அவ என்னோட பொண்ணுதான், அவளை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு பேசுறா. இந்த அப்பங்காரன் டென்ஷன் ஆகி அந்த குழந்தைய தூக்கலாமேன்னு கேட்ட போறப்போ அப்படியே அவரோட கழுத்தை அசால்ட்டா பிடிக்கிறா. என்னோட குழந்தைய தொடர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க என் குழந்தைய தொடாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் குழந்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க மொத்த குடும்பத்துக்கும் சங்கு உதிருவேன் அப்படின்னு அந்த அக்காக்காரி மிரட்டுறா. இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யோ வாயா போட்டுற போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்காரனை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஹாலுக்கு வரா. வந்து பார்த்தா இவளோட அக்கா அப்படியே பிணம் மாதிரி முகத்துல துணி போட்டு கீழே கிடக்குறா. ஹே என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போவாங்க பாருங்க, அவ அப்படியே பேய் மாதிரி எடுத்து நிக்கிறா. நம்ம ஹீரோயின் கிட்ட வர இவ ரொம்ப பயந்து போயிடுறா. திரும்பி பார்த்தா அந்த அக்காக்காரியோட உருவம் இல்ல. சரி அவளோட ரூம்ல போயிட்டு அவ இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த அக்காக்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல உள்ள குழந்தை அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. டக்குனு அது தொட்டில விட்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அந்த குழந்தையோட கை அப்படியே நீளுது, முடியெல்லாம் வேகமா வளருது. ஒரு வயசு கூட ஆகாத அந்த குழந்தை இப்ப 10 வயசு பொண்ணா மாறி நிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு கிழவனை காட்டுறாங்க. வந்துட்டா, அவ திரும்ப வந்துட்டா, சீக்கிரம் அவனை வர சொல்லு அப்படின்னு அந்த தாத்தா வேற யாரையோ கூப்பிட, யாரோ ஒருத்தங்கிட்ட அந்த தாத்தா அவ திரும்ப வந்துட்டாடா, உனக்கு இனிமே என்ன பண்ணணும் தெரியும்ல, சீக்கிரம் செஞ்சு முடியும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இப்ப அந்த குழந்தையா இருந்து பெரிய பொண்ணா மாறினா பாத்தீங்களா, அவ ஒரு சுடுகாட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே அவளை சுத்தி நிறைய பேய்கள் அப்படியே எழுந்திருக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா ஒரு 100 பேய்கள் அவளை சுத்தின மாதிரி நிக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் காலேஜ்ல கூட அந்த மாத்தியானக்க பத்தியே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல அந்த குட்டி தங்கச்சிக்காரி இருப்பா இல்லையா, அவ என்ன பண்றா, இந்த செயலாங்கூங் அப்படிங்கிற அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பொம்மை தேவைப்படும் இல்லையா, போன பாட்டை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பொம்மைய ஒரு குச்சியை வச்சு இவளை ரெடி பண்றான். ஏன்னா இந்த அப்பங்கார லேப்டாப்ல அவன் பண்ண சடங்க அந்த குட்டி பொண்ணு பாத்துருப்பா, அதனாலதான் இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ காலேஜ்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் கிளாஸ்க்கு போலாமேனு பார்த்தா டாய்லெட்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் டார்ச் அடிச்சு பாக்குறா. உள்ள யாருமே இல்ல. சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு திரும்பவா பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு பேய் நம்ம ஹீரோயினை விரட்ட ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் லபா துபான்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வந்து கதவை திறக்கலாமேனு பார்த்தா கதவு லாக் ஆயிக்கும். அப்படி இப்படின்னு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து விழறா. விழுந்தப்ப ஒரு பையன் மேல விழுந்துறா. அவனோட பேரு பிராம். இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துறான். நம்ம ஹீரோயினையும் சமாதானப்படுத்துறான். இப்ப அந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த பிராம முன்ன பின்ன தெரியவே தெரியாது. அப்பதான் அந்த பிராம் நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்னாச்சு, எதுக்கு பாத்ரூம்ல இருந்து அவ்வளவு பயந்து போய் வெளியில ஓடி வந்த அப்படின்னு கேக்குறப்போ, உனக்கு அதை பத்தி எல்லாம் சொல்லணும்னா உனக்கு மாத்தியானக்க பத்தி தெரிஞ்சிருக்கணும், உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ, நம்ம ஹீரோ படிக்கிற மானுடவியலை பத்தி தான் அவனும் படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அதனால அவனுக்கு அந்த மாத்தியானக்க பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அவன் அந்த மாத்தியானக்கு எப்படி உருவானா அப்படிங்கிற கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். சாத்தானுக்கு 9 பணிப்பெண்கள் இருந்தாங்களா. அந்த பணிப்பெண்ல ஒருத்திக்கு ஒரு மனுஷன் மேல காதல் ஏற்பட்டிருக்கு. அதனால 2 பேரும் இணைறாங்க. அப்படி இணைஞ்சதுனால பிறந்தவதான் அந்த மாத்தியானக். பொதுவா எல்லாருமே அவளை கூப்பிட மாட்டாங்க. காசு வேணும், அதிகாரம் வேணும், உடல் பலம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் மாத்தியானக்க கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை புட்டு வைக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த மாத்தியானக்க கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதுக்கான தாயத்தை கூட ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சானா. அந்த தாயத்தோட பேரு குருங் சுக்மோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த தாயத்தை மாத்தியானக்கோட கழுத்துல போட்டுட்டா அந்த பேயோட சக்தி வேலை செய்யாதான். அவளை கட்டுப்படுத்துறதுக்காகவே அந்த தாயத்தையும் உருவாக்கி இருக்காங்களாம். சரி இப்ப நான் அந்த மாத்தியானக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த தாயத்தை கண்டுபிடிக்கணும்னு
சொல்றியா அப்படின்னு கேக்குறப்போ பிராம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே நீ அந்த தாயத்தை கண்டுபிடிச்சினாவே அந்த மாத்தியானா கூட விட்டு போயிடுவா, அப்படியே அந்த மாத்தியானா வந்தாலும் அந்த தாயத்தை வச்சு அவளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஐடியா சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த தாயத்து எங்க இருக்கும், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பிராம் கிட்ட கேக்குறப்போ அவ அந்த ஸ்டார்டிங் சீன்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த பெட்டிக்குள்ள அந்த மந்திர தாயத்தை மாத்தியானா கூட கழுத்துல போட்டுதான் அவளோட சக்திகளை கட்டுப்படுத்தி அந்த பெட்டிக்குள்ள போட்டு கூட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தன் அந்த தாயத்தை வெளியில எடுக்க அவளுக்கு மறுபடியும் அந்த சக்தி கிடைச்சிருது. அதனாலதான் கப்பல்ல உள்ள எல்லாத்தையுமே சாகடிச்சிருக்கா. அந்த தாயத்து கப்பலோட சேர்ந்து தண்ணீர்ல மூழ்கி போயிடுச்சு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த பிராம் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டான். இப்ப வீட்டுல அந்த மாத்தியானக் அப்படிங்கிற அந்த பேய காட்டுறாங்க. இந்த 10 வயசு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இவதான் அந்த மாத்தியானக். இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்காக்காரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல உள்ள கடைசி தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவ வட்டமா மெழுகு போத்திய ஏத்துறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மாவோட ஏக்கம் அதிகமா ஏற்பட்டுருச்சு, அவளை பாக்கணும்னு நினைக்கிறா. அதுக்காக அந்த செயலாங்கோங் அப்படிங்கிற அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறான். என் அம்மாவை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குச்சியை கையில வச்சபடி வேண்டிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த குச்சி இவளை எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செவத்துக்கு முன்னாடி போன குச்சி அந்த குட்டி பொண்ணை செவத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுது. அந்த குச்சி மட்டும் கீழே விழுந்து கிடக்கு. இப்ப அந்த அப்பங்காரனும் வந்துட்டு இந்த குட்டி பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறான். எங்க தேடியுமே அந்த குட்டி பொண்ணை காணும். சரி அந்த அக்காக்காரையிட்டையாவது கேட்கலாம்னு சொல்லிட்டு வீடு முழுக்க நான் தேடித்தேன், உன் தங்கச்சியை காணும், அவ ஓ ரூம் சைடு எதுவும் வந்தாலா அப்படின்னு கேக்குறப்போ அவ எதுவுமே பேசாம அப்படியே டோரை சாத்திடுறாங்க. சரின்னு வீட்டுல உள்ள சிசிடிவி கேமராவை இந்த அப்பாங்காரன் செக் பண்ணி பார்த்தா இவனோட பொண்ணு அந்த செவத்துக்குள்ளதான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேமரா மூலமா அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினும் அவசர அவசரமா வீட்டுக்கு வரா. அப்பா தங்கச்சி எங்க போனா அப்படின்னு கேட்டா அவ மாத்தியான கூட மந்திர உலகத்துக்குள்ள போயிட்டா, இனிமே அவளை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த அப்பாங்காரன் முழிக்கிறப்போ அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த மாத்தியானக்க கட்டுப்படுத்த ஒரு தாயத்து நமக்கு தேவைப்படுது, அந்த தாயத்து எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே அந்த மாத்தியானக்கு ஒரு முடிவை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பிராம் மூணு பேரும் அந்த தாயத்தை தேடி கிளம்ப சரி போறதுதான் போறோம், பெட்ரோல போட்டு போவோம்னு சொல்லிட்டு வண்டிய பங்கல நிப்பாட்டுறாங்க. போற இடமும் ரொம்ப தூரம், கண்டிப்பா பசி எடுக்கும். அதனால நம்ம ஹீரோயின் பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கலாமே போறா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எவனும் இருக்கிற மாதிரியே தெரியல, மயான காட்சி அளிக்குது. நம்ம ஹீரோவும் பிராமும் கார்லதான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கால் பண்ணி டே இந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தனு இருக்கிற மாதிரியே தெரியல, கேஷ் கவுண்டர்ல கூட ஆளை காணும்னு சொல்றப்போ எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருப்பானுங்க, அவங்க வர்றதுக்குள்ள நீ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு உருவம் கையில ட்ராலியை வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கு. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த பேய் தான் சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா மறுபடியும் அதே உருவம் இவ கையாட்டுறா, அதே மாதிரி அந்த உருவமும் கையாட்டுது. இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட கேமரா வழியா அந்த உருவத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்புறா. என்னென்ன பண்றா பாருங்க, அந்த பேயும் செல்பிக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இவளை பார்த்து திரும்ப நம்ம ஹீரோயின் அலறி போய் வெளியில ஓடி வர பாக்குறா. ஆனா டோர் க்ளோஸ் ஆகிது, போதா குறைக்கி லைட்ஸ் வேற ஆஃப் பண்ணி விட்டானுங்க. நம்ம ஹீரோயினும் உள்ள மறுபடியும் போறா, பாக்குற இடம்லாம் பேய் தான். நம்ம ஹீரோயினை நோக்கி எல்லா பேய்களும் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு உசுரே இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அந்த கடைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக நம்ம ஹீரோயின் கரெக்டா காருக்கு வந்துருவா. ஆக்சுவலி அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டே கிடையாது, எரிஞ்சு போனா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. பெல்லா எங்க போயிட்ட எங்க போயிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இங்கமா தேட பார்த்தா இவனோட கண்ணுக்கும் அங்க நிறைய பேய்கள் தெரிய ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான், திட்டு திட்டு திட்டுன்னு ஓட்டத்தை ஆரம்பிச்சவன் கார்ல வந்து தாங்க ஓட்டத்தை முடிக்கிறான். கார் எடுத்துட்டு நேரா அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த மாத்தியான கூட வேலைதான் இது எல்லாமே. இப்ப ஒரு வழியா இவங்க மேப்ல பார்த்த ஒரு சின்ன கலங்கரை விளக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த பிராமங்கிறவ சொல்றான் இந்த இடத்துலதான் தர்ச்சி நாட்டு கைதிகளை தலையறுத்து சாகடிச்சாங்களாம். இப்ப இவங்க எதுக்காக அங்க வந்திருக்கானுங்க அப்படின்னா அந்த கப்பல் எக்ஸாக்டா எந்த இடத்துல மூழ்குச்சு அப்படிங்கறத இவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கான டாக்குமெண்ட் இங்க தான் இருக்கும். அதை இவனுங்க தேட அதே நேரத்துல வீட்டுல அந்த அப்பங்கார என்ன பண்றான், நம்ம பங்குக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒரு மந்திரவாதி லேடியை வீட்டுக்கு கூட்டு வரான். அந்த அம்மாவும் வீட்டை சுத்தி பாக்குது, இது பாக்குற எல்லா இடத்துலயுமே பேய்கள் மட்டும் தான் இருக்கு. அங்க ஒரு பேய பாருங்களேன், வாய பொழந்த மணிக்கு இருக்கு பாருங்க. இந்த அம்மா அந்த பேய்களை பார்த்து பயப்படவே இல்ல. இந்த அப்பாங்காரங்கிட்ட உன் வீட்டுல நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, சுடுகாட்டுல இருந்து யாரோ அந்த ஆத்மாக்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா சொல்லுது. அப்பதான் அந்த அப்பங்கார அந்த சின்ன பொண்ணு விளையாண்ட அந்த செயலாங்கோங் அப்படிங்கிற அந்த குச்சியை காட்டுறான். அதை பார்த்ததுமே இந்த அம்மா உன் பொண்ணு மாத்தியான கூட உலகத்துக்குள்ள போயிட்டா, அவளை மீட்டு இங்க கொண்டு வர்றதுக்கு யாராவது அந்த உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றப்போ இந்த அப்பாங்கார நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மேப்பை கண்டுபிடிச்சிட்டான், அந்த கப்பல் எந்த இடத்துல கவிழ்ந்துச்சு அப்படிங்கறத தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி வந்த வேலை முடிஞ்சு இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கீழே வராங்க. பார்த்தா அந்த தச்சு கைதிகளை தலையை வெட்டி சாகடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால ஒரே ஒரு தலை மட்டும் படியில இருந்து உருண்டு கீழே விழுது. அதை கையில எடுத்து பார்த்தா மூஞ்சில பாதி பாகத்தையே காணோம், வெட்டி எடுத்துருக்கானுங்க. டக்குன்னு அந்த தலை அசைய இவனுங்க பயந்து போய் வெளியில ஓடுறதுக்கு பாக்குறானுங்க. டோர் சாத்திக்குது, மேல வர நிறைய தலை உருள்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் கதவை திறந்து இவனுங்க ரெண்டு பேத்தையுமே காப்பாற்ற
காப்பாத்துறா. இவங்களுக்கு அந்த லொகேஷன் தெரிய நேரா அந்த இடத்துக்கு போட் எடுத்துட்டு போயிடுறாங்க. உடஞ்சு போன கப்பல்ல தான் கண்டிப்பா அந்த தாயத்து இருக்கணும் அப்படின்னு ஸ்விம்மிங் பண்றதுக்கு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டானுங்க. ப்ரொடியூசர் பாவம் சமயம் செலவு பண்ணிருப்பாரு போல. இவங்க தண்ணிக்குள்ள அந்த தாயத்தை தேட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த பேய்களோட உலகத்துக்கு போயிட்டாரு. ஆனா அவரு அங்க என்னென்னலாம் பாக்குறாரோ வெளியில இருக்கிற அந்த மந்திரவாதி லேடிக்கு எல்லாமே தெரியுது. அந்த அம்மா தான் வழிய சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த அப்பங்காரன் ஒரு பெரிய அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவ அந்த அரண்மனைக்குள்ள போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த மந்திர தாயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு மேல போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அப்பங்கார அந்த அரண்மனைக்குள்ள போறான். பாக்குற இடமெல்லாம் பேய் தான். போன பாட்டுல உள்ள அந்த செயலாங்கோங்க விளையாடுற அந்த பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அது இங்க அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கும். அதை எடுக்கலாமே இந்த அப்பங்காரன் போறப்போ டக்குன்னு அதை ஒரு பேய் பிடிச்சுக்கும். அவரோட பொண்ணை தேடி அவரும் அங்க இங்கேயுமா சுத்திக்கிட்டே இருக்க ஒரு வழியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரு. அவரோட பொண்ணு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. என் பொண்ணு அந்த பேய் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேக்குறப்போ, உன் கையில இப்போ ஒரு தீப்பந்தம் இருக்கு, அதை வச்சு அந்த பேய திசை திருப்பு அப்படின்னு சொல்றப்போ, இவரு அந்த பேய் கிட்ட ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அந்த பேய் கூட விளையாண்டுட்டு இருக்காரு. இப்ப அவர் அந்த தீப்பந்தத்தை தூக்கி போட பேய் அங்க போயிடுது. அந்த கேப்ல இவர் அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா பொண்ணை தூக்குனா பேயெல்லாம் சும்மா இருக்குமா? எல்லா பேய்களும் அந்த பொண்ணை குடு 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 அப்படின்னு இழுக்க இவரு அந்த மந்திரவாதி லேடி கிட்ட உதவி கேட்க கரெக்டா அந்த அம்மா ரெண்டு பத்தியுமே வெளியில கூட்டிட்டு வந்துருது. அது மட்டும் இல்ல, உன் பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அதை நம்ம வெளியில எடுக்கணும் அப்படின்னு அந்த குச்சை வச்சு அந்த ஆத்மாவை வெளியில எடுத்துறாங்க. அந்த குச்சை அப்படியே மறைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட டீம் மொத்தமா அங்க போயிட்டு அந்த தாயத்தை கண்டுபிடிச்சிட்டானுங்க இல்லையா, அவங்களும் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த அக்காகரி வளர்க்குற அந்த பிசாஸ் இருக்குல்ல, அதான் அந்த மாத்தியான அவ அங்க வந்து நிக்க மத்தவங்களுக்கு எல்லாம் உசுரே இல்ல அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த மந்திரவாதி லேடி அந்த பொண்ணை எப்படியாவது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எங்க அந்த பேய் அசால்ட்டா அந்த அம்மாவை கறிக்கட்ட மாதிரி அப்படியே கறிக்கி விட்டுருது. அப்பதான் அந்த அப்பங்காரனுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கிட்ட தான் அந்த பரம்பரை வாழ் இருக்கே, அந்த மந்திர வாழை வச்சு ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணை நோக்கி வீச அதுவும் பாத்தீங்களா அந்த இடத்துல அப்படியே நிக்குது. அந்த வாழால அந்த பேய எதுவுமே செய்ய முடியல. சரி இதுக்கு மேல நம்மளால முடியாதா சாமி அப்படின்னு இந்த அப்பங்கார என்ன பண்றான், அந்த குட்டி தங்கச்சிக்காரிய கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறான். நம்ம இங்கே பத்திரமா இருப்போம், அந்த பேயினால உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்போ பார்த்தா அந்த ரூம் முழுக்க அந்த சுடுகாட்டுல பார்த்த பேய்களா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கீழே அந்த மாத்தியானக்கோட கழுத்துல எப்படியாவது அந்த தாயத்தை போட்ட முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா அந்த தாயத்தையும் போட்டுறான். இப்ப அந்த பேய் அசைவில்லாம அப்படியே நிக்குது. இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், முன்னாடி ஒரு கிழவனை பாத்தீங்கல்ல, அந்த கிழவன் அந்த பேய் போட்டிருக்க மாதிரியே அதே மாதிரி ஒரு தாயத்தை அவரோட கழுத்துல போட்டுக்கிட்டு வீல் சேர்ல அங்க வரான். அவ வந்ததுமே இந்த பிராம் பைய அந்த தாத்தா கூட போய் நிக்கிறான். ஏன்னா அந்த தாத்தாவோட பேரனே இந்த பிராம் பைய தான். ஸ்டார்டிங் சீன்ல தொப்பி போட்டுக்கிட்டு கேப்டன் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துருப்பான் இல்லையா, இதே மாதிரி ஒரு டாலரை போட்டுக்கிட்டு அந்த ஆள் தாங்க இந்த தாத்தா. அந்த மாத்தியான வெளியில வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இவரோட பேரனை வச்சே அந்த டாலரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்காக தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட அவனை ஃப்ரெண்டாக சொல்லி ஒரு வழியா அந்த டாலரையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி இப்ப இந்த தாத்தாவுக்கு இந்த டாலர் எதுக்கு, அதை வச்சு அவர் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்ப ஏன்னு காட்டுவானுங்க பாருங்க. இப்ப அந்த தாத்தா என்ன மறுபடியும் எழுந்து நடக்கவை மாத்தியானாக் அப்படின்னு சொல்றப்போ அந்த பேய் அதோட சக்தியை பயன்படுத்துது, இவரோட காலை சரி பண்ணி இவரை நடக்க வைக்குது. இப்ப புரிஞ்சிருக்கும் இந்த தாத்தாவுக்கு எதுக்கு அந்த தாயத்து அப்படின்னு. இப்ப இதை பார்த்ததுமே அந்த பேரங்கார அந்த தாத்தா போட்டிருந்த தாயத்தை பிடுங்கிடுறான். யோ என்னையா சொன்ன என்கிட்ட, அந்த தாயத்தை வாங்கினதுக்கு அப்புறமா நீ எனக்கு அதை தரேன்னு சொன்ன, அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு சொன்ன, ஆனா நீ மட்டும் அதை பயன்படுத்துறேன்னு சொல்றப்போ, டே அதை உனக்கு முழுசா பயன்படுத்த தெரியாது, என்கிட்ட கூடு அதை அப்படின்னு இந்த தாத்தா ஓவரா பேச மாத்தியான இந்த தாத்தாவை போட்டு தள்ளு அப்படின்னு தாத்தாவுக்கே ஆப்பு வச்சிடறான். அவன் சொன்ன மாதிரியே அந்த பேய் அந்த தாத்தாவை அப்படியே கருக்கிடுது. இப்ப எல்லாருக்குமே இந்த பிராமா பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனால மொத்த பத்தியும் போட்டு தள்ளிடு அப்படின்னு அந்த மாத்தியான கிட்ட சொல்றப்போ, இப்ப அந்த அக்காகாரி மாத்தியானக்கோட கண்ட்ரோல்ல இல்ல, ஏன்னா அவளோட கழுத்துல அந்த டாலர் இருக்கு இல்லையா, அதனால இவ சுயநினைவுக்கு வந்துட்டா, என்னோட குடும்பத்தை எதுவும் பண்ணாது அப்படின்னு அந்த மாத்தியான கிட்ட சொல்றப்போ அது அப்படியே அமைதியா நிக்குது. ஏன்னா இந்த அக்காகாரி யாரு, அந்த மாத்தியான கூட அம்மா இல்லையா, அதனால அம்மா சொல்றதுதான் அந்த பொண்ணு கேக்கும். அதனால அந்த பேய் அப்படியே நம்ம பிராம் பக்கம் திரும்புது, அவனை சும்மா துவத்துவனு துவக்கிது. அதுக்கப்புறமா அந்த பேய் அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பிராம் கழுத்துல இருக்கிற அந்த தாயத்தை வெளியில எடுத்து ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். இந்த பிராம் என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, அந்த தாயத்தினால மாத்தியானக்க அழிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோ அந்த தாயத்தை அந்த பேயை நோக்கி காட்ட அந்த பேய் அந்த இடத்துல அழிஞ்சு கீழே விழுது. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. அந்த டாலர் மாத்தியானக்க பத்தின புத்தகம் எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு எரிச்சு விட்டுறானுங்க. அவ்வளவுதான், இப்ப மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா வந்து கூட்டிட்டாங்க. அப்படி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த படத்துல கடைசியா பாத்தீங்கன்னா அந்த அம்மா சென்டிமெண்ட் தாங்க. பேயா இருந்தா கூட பாருங்க அந்த குட்டி பொண்ணு அம்மா சொன்னதுதான் அப்படியே கேட்டுச்சு. இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் படம் தான், ஆனா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.